எல்லா பசங்களும் எப்பவும் போல சந்தோஷமா ஸ்கூல் பஸ்ல போய்கிட்டு இருந்தாங்க. பண்டி, குட்டி ரெண்டு பேரும் அவங்கவுங்க சீட்ல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. சிங்கி, இன்னைக்கு நீ என்ன எடுத்துட்டு வந்திருக்க? நான் இன்னைக்கு உப்மா எடுத்துட்டு வந்திருக்கேன். உப்மாவா? எங்க அம்மா இன்னைக்கு இட்லி பண்ணிருக்காங்க, நாம எல்லாருமே கிளாஸ்ல ஷேர் பண்ணிக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். மதியம் சாப்பிட வீட்டுக்கு போனா அப்புறம் அம்மா என்ன திட்டுவாங்க. கவலைப்படாத பண்டி, இன்னைக்கு நாம எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம். கேன்டீன்ல இருந்து சாண்ட்விச் வாங்கி சாப்பிடலாம். அப்பா இன்னைக்கு எனக்கு பாக்கெட் மணி கொடுத்திருக்காரு. தேங்க்யூடா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ. எஸ் எஸ். அப்போ ஸ்கூலும் வந்துருச்சு. பசங்க எல்லாரும் இறங்கி அவங்கவுங்க கிளாஸ் ரூம்குள்ள போயிட்டாங்க. ப்ரேயர் எல்லாம் கிரவுண்ட்ல முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரின்சிபல் மேடம் வந்து சொன்னாங்க, குட் மார்னிங் பசங்களா. குட் மார்னிங் மேம். நீங்க எல்லாரும் ஹெல்தியா ஃபிட்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேனா? இந்த மாசம் 10ஆம் தேதி நாங்க ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சிருக்கோம் எப்பவும் போலவே. சோ நீங்க உங்க அப்பா அம்மா ரெண்டு பேரையுமே இங்க கூட்டிட்டு வரணும். ஓகே மேம். ஆல் கிளியர்ல? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா உங்க கிளாஸ் டீச்சர் கிட்ட நீங்க கேட்டுக்கலாம். இல்ல மேடம், ஆல் கிளியர். ஓகே, நீங்க உங்க கிளாஸ் ரூம்க்கு போங்க. எல்லா பசங்களும் அவங்கவுங்க கிளாஸ் ரூம்குள்ள போயிட்டாங்க. டீச்சர் எல்லாருக்குமே பாடம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. குட் மார்னிங் பசங்களா, உங்கவுங்க மேத்ஸ் புக்ஸை ஓப்பன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டீச்சரா கிளாஸ் ரூம்க்கு வந்தாங்க. எல்லாரும் பாடங்களை எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா பசங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு ஸ்கூல் எப்படி இருந்துச்சுப்பா? ரொம்ப நல்லா இருந்துச்சுமா? அம்மா, எங்க ஸ்கூல்ல 10ஆம் தேதி பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சிருக்காங்க, நீங்க எல்லாரும் வரணுமா? ஓ அப்படியா. கடைசியில அந்த 10ஆம் தேதியும் வந்துருச்சு. கட்டு சிங்கி ரெண்டு பேருமே ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. மம்மி, எங்களுக்கு ஸ்கூல் பஸ் வந்துச்சு, நாங்க இப்ப கிளம்புறோம். ஆ, ஞாபகம் வச்சுக்கோங்க, 10:30 ஸ்கூலுக்கு வரணும் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு. ஆ அம்மா, இன்னைக்கு நீங்க அந்த ரெட் கலர் குர்தா போட்டுட்டு வந்துருங்க. ஓகேம்மா. சரி, நீங்க ரெண்டு பேரும் வெளியில போங்க, உங்க பஸ் எப்ப வேணும்னாலும் வரலாம். கொஞ்ச நேரத்துல அங்க பஸ்ஸும் வந்துருச்சு. பசங்க ரெண்டு பேரும் அந்த பஸ்ல ஏறி உக்காந்து ஸ்கூலுக்கு போனாங்க. அதுக்கப்புறமா அப்பா அம்மா ரெண்டு பேரும் ரெடியாகி ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஸ்கூல்ல பசங்க எல்லாருமே அவங்கவுங்க கிளாஸ் ரூமுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஓ எஸ்கியூஸ் மீ, செகண்ட் ஸ்டாண்டர்ட் பேரண்ட்ஸ் மீட்டிங் எங்க நடந்துகிட்டே இருக்கு? அது செகண்ட் ஃப்ளோர் நடக்குது, ரூம் நம்பர் 208 நடக்குது, நீங்க அங்க போங்க. மத்த பசங்களும் அவங்கவுங்க கிளாஸ் ரூமுக்குள்ள போய்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் பேரண்ட்ஸும் வந்திருந்தாங்க ஸ்கூலுக்கு. கட்டு சிங்கியோட அப்பா அம்மாவும் ரூம் நம்பர் 208 குள்ள போனாங்க. இஸ் திஸ் கிளாஸ் செகண்ட்? எஸ். நீங்க கட்டு சிங்கியோட அப்பா அம்மா இல்லையா? உள்ள வாங்க, மீட்டிங் கொஞ்ச நேரத்திலேயே ஸ்டார்ட் ஆக போகுது. அப்பா அம்மா கிளாஸ் ரூம்குள்ள வந்து உட்காந்தாங்க. கட்டு சிங்கி ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் லைன்ல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. செகண்ட் லைன்ல பண்டி, தேர்ட் லைன்ல குட்டி உட்காந்துக்கிட்டு இருந்தா. குட் மார்னிங் டு ஆல் பேரண்ட்ஸ். குட் மார்னிங் மேம். உங்க எல்லாரையுமே இன்னைக்கு நாங்க கூப்பிட்டதுக்கான காரணம், பசங்களுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்க வெகேஷனுக்கு லீவும் கொடுப்போம். அதனால எல்லாருடைய மார்க்ஸ் க்ரோத் பத்தி நாம பேசணும். ஆஃப் இயர்க்கு அப்புறமும் பசங்க படிக்கிறதுக்கு இன்னும் 1.5 வருஷம் மிச்சம் இருக்கும்ல. பேரண்ட்ஸ் பசங்க எல்லாருமே ரொம்ப கவனமா மேம் சொல்றத கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரிஜிஸ்டர்ல பேர் இருக்கிற மாதிரியே நான் ஒவ்வொருத்தங்களையா கூப்பிடுறேன். ஓகே மேம். ரிஜிஸ்டர் படி முதல்ல ஆபாவோட பேரு தான் வந்துச்சு. டீச்சர் ஆபாவை பக்கத்துல வர சொன்னாங்க. ஆபா, உனக்கு 72% வந்திருக்கு. கட்டுவோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் இத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நம்ம குழந்தைங்க நல்ல ஸ்கூலா படிச்சுக்கிட்டே இருக்காங்க. வெறும் புத்தகத்தை பத்தி சொல்லி கொடுக்காம தேவையான நாலேஜையும் இவங்க சொல்லி தராங்க. ஆமா, அதுக்கு டீச்சர்ஸ்க்கு தான் நாம நன்றி சொல்லணும். பசங்க எல்லாம் ரொம்ப நல்லபடியா பாக்குறாங்க. எந்த பசங்க எதுல இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க அப்படிங்கற வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது பேரு சிங்கி. சிங்கி எழுந்துச்சு நின்னா. சிங்கியோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே முன்னாடி போய் உக்காந்தாங்க. அட, நான் கட்டுமே கூப்பிடுறேன். ரெண்டு பேருக்கும் நீங்க தர பேரண்ட்ஸ், ஒன்னாவே அவங்க ரெண்டு பேரும் மார்க் ஷீட் பாத்திரலாம். கட்டு, முன்னாடி வாப்பா, இங்க வந்து நில்லு. உங்க ரெண்டு பசங்களும் ரொம்ப நல்லா படிக்கிற பசங்க. கட்டு மேத்ஸ் அப்புறம் சயின்ஸ்ல ரொம்ப நல்லா பண்றான். அப்புறம் சிங்கி லாங்குவேஜ்ல. வாவ், மத்ததுல? கட்டு ஸ்போர்ட்ஸ் டீம்ல இருக்கா, ரொம்ப ஹெல்தியா இருக்கா. ஆனா சிங்கி இப்ப கொஞ்சம் வீக்கா இருக்கா. அவ ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க.
ஓ, நடுவுல கொஞ்சம் அவ வீக் ஆயிட்டா, அதனால இம்யூனிட்டி கம்மி ஆயிடுச்சு. கட்டு சிங்கி ரெண்டு பேருமே மேம் அப்பா அம்மா பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சிங்கிய பார்த்து மேம் சொன்னாங்க, இதுல கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல, எல்லா பசங்களும் எல்லாத்துலயும் சூப்பரா இருக்க மாட்டாங்க. கட்டு ஸ்போர்ட்ஸ்ல சூப்பர்னா, சிங்கி கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸ்ல ரொம்ப சூப்பரா பார்ட்டிசிபேட் பண்ணுவா. ஒரு கல்ச்சரல் லீக்ல அவ செகண்ட் கூட வந்திருந்தா இல்ல சிங்கி? எஸ் மேம். என்னோட பொண்ணு பெஸ்டா தான் இருப்பா. அப்பா அம்மா மேம பாத்துக்கிட்டு இருந்தாங்க, மேம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கட்டு வந்து அவங்க அம்மாவை கட்டிப்பிடிச்சான். கட்டு, என்னாச்சுப்பா? டோன்ட் வரி. இதுதான் நான் சொல்ல வந்தது. பசங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு என்ன ஏதுன்னு அப்பா அம்மாவா நீங்களும் அதை கவனிக்கணும். அப்புறம் அவங்களையும் நீங்க நல்லபடியா என்கரேஜ் பண்ணணும். இதுதான் நான் எப்பவுமே விரும்புறது. சரியா சொன்னீங்க. இவங்களுக்காக முழு எஃபர்ட் நாங்க போட்டுக்கிட்டே இருக்கோம். எனக்கு உங்க ரெண்டு பேரும் மேல நிறையவே நம்பிக்கை இருக்கு. எங்க ஸ்கூல் சைட்ல இருந்து நாங்களும் இதை கவனிக்கிறோம். அப்பா அம்மா கட்டு சிங்கியோட கையை பிடிச்சுக்கிட்டு அங்கிருந்து எல்லாரும் வீட்டுக்கு போனாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.